சில வருஷங்களுக்கு முன்னாடி புலி கூட செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி ஒருவர் தவறி விழுந்து உயிரை விட்ட நியூஸ் வைரலாக பரவுச்சு. அதே மாதிரி ரீசண்டாக ஒரு நபர் சிங்கம் இருக்க இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டாரு. அதை பற்றி பார்க்கலாம். கேரள மாநிலத்தோட தலைநகர் திருவனந்தபுரத்தில் இருக்க வனவிலங்கு காப்பகத்துக்கு முருகன்கிற ஒரு நபர் போயிருக்காரு. யாரும் அந்த பகுதிக்கு பாதுகாப்பு இல்லாமல் போக முடியாது. ஆனால் முருகன் அங்கே ஒரு பெண் சிங்கம் அடைச்சி வச்சிருந்த இடத்துக்கு போயிருக்காரு. சுமார் 5 அடி உயரமுடைய தடுப்பு வெளியை தாண்டி குதிச்சு உள்ளே போயிருக்காரு. பை டிஷர்ட் ஆன் moonfight.com. அங்கே முழங்கால் மூலமாக தவழ்ந்து போய் சிங்கம் இருக்க இடத்த நோக்கி போனார். இவர் அங்கே போகிறத பார்த்த பார்வையாளர்கள் சத்தம் போட்டாங்க. அவங்க சத்தம் போடுறத கேட்ட வனவிலங்கு பாதுகாவலர்கள் அங்கே இருந்த கிரேசிங்கிற பெண் சிங்கத்தோட கவனத்தை திசை திருப்பியிருக்காங்க. மற்ற சில காவலர்கள் முருகனை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பாதுகாப்பான இடத்துல சேர்த்திட்டாங்க. இவ்வளோ பரபரப்பான இந்த காட்சிகளை அங்கே இருந்த பார்வையாளர்கள் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாஸில் ரிலீஸ் பண்ணி இப்போ வைரலாக போயிட்டுருக்குங்க. அங்கேருந்த ஆஃபீஸர்ஸ் முருகனை மீட்கப்பட்டு அப்புறம் விசாரணை செஞ்சாங்க. அந்த விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு தெரிய வந்தது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.